வணக்கம். இன்று பிஎஸ்டிஏ ப்ளஸ் சேனல் ஊடாக உயிர் முறைமையல் தொழில்நுட்ப பாடத்தில் மூன்றாவது பிராக்டிகலான பிரெட் போர்டை பயன்படுத்தி ஒரு எளிய மின்சுற்றை கட்டி எழுப்புதல், மேலும் எல்டிஆர்னுடைய தொழிற்பாட்டை சோதித்தல் என்கின்ற செயல்முறையை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஆகவே எல்டிஆர்னுடைய தொழிற்பாட்டை சோதிப்பதற்கான ஒரு எளிய சுற்று ஒன்று படத்தில் தரப்பட்டுள்ளது. இதை நாங்கள் என்ன செய்யணும் என்றால், முதலாவது இந்த மின்சுற்றை நாங்கள் பிரெட் போர்டில் நாங்கள் சரியாக தாவிக்க வேண்டும், தயார்படுத்த வேண்டும். ஆகவே தேவையான பொருட்களை நாங்கள் பார்க்கின்ற போது இதில் ஒரு மாறும் தடை ஒன்று அவசியம் எங்களுக்கு. மாறும் தடையை நான் 10 கிலோ ஓம் மாறும் தடையை நான் பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி ஒரு எல்டிஆர் தேவை எங்களுக்கு. ஆகவே எல்டிஆர் வந்தும் காணப்படுகிறது. அதே மாதிரி ஒரு எல்இடி எங்களுக்கு அவசியம். அதே மாதிரி ஒரு மின்கலம் ஒன்று எங்களுக்கு அவசியம். மின்கலம் நான்கு வந்தும் 9 வோல்டேஜ் மின்கலத்தை நான் பயன்படுத்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆலி ஒன்று எங்களுக்கு அவசியம். ஆலியாக நாங்கள் இங்கே வந்தும் ஒரு ஆலியை நாங்கள் பயன்படுத்துவோம். இரண்டு முனைகள் கொண்ட ஆலியை நாங்கள் இங்கே பயன்படுத்த இருக்கிறோம். அடுத்தது வந்து இந்த கூறுகளை நாங்கள் இணைக்கிறதுக்காக வந்து பிரெட் போர்டில் நாங்கள் ஜம்ப வயசை நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து உங்களுக்கு பிரெட் போர்டும் வந்தும் தரப்பட்டு இருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த சுற்றை நாங்கள் எவ்வாறு தயார்படுத்தணும்னு பார்ப்போம். இந்த சுற்றை நாங்கள் தயார்படுத்துகின்ற போது மின்கலத்தினுடைய நேர்மறை முனைகள் நாங்கள் என்ன செய்யணும்னா இவ்வாறு இணைக்க வேண்டும். மின்கலத்தினுடைய நேர்மறை முனைகளை நாங்கள் இணைக்க வேண்டும். பிரெட் போர்டில் 9 வோல்டேஜ் மின்கலத்தை நான் எடுத்து நேர்முனையை நான் இந்த நேர்முனையை நான் இணைக்கிறதுக்கான இந்த பவர் ட்ரெயில நான் இணைச்சிருக்கிறேன். அதே மாதிரி மறைமுனையை நான் என்ன செய்யணுன்னா அடுத்த பக்கம் நான் இணைக்க போகிறேன். நீங்கள் இந்த பக்கம் என்ன செய்யலாம், இந்த மறைமுனையோட நீங்கள் இணைக்க முடியும். நாங்கள் இந்த பக்கம் நாங்கள் மறைமுறையில் இணைப்போம்னா நீல நிறமான அந்த கோடிடப்பட்ட இந்த பவர் ட்ரெயில நாங்கள் இணைச்சிருக்கிறேன் பிரெட் போர்டில். இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற அந்த எல்இடி கட்டாயம் வந்து நேர்மறை முனைகளை கொண்டதாக காணப்படும். அவை எல்இடியினுடைய முனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளமாக இருக்கின்ற முனை வந்தும் இந்த நேர்முனையாக காணப்படும், ஷார்ட்டாக இருக்கிற முனை வந்து மறைமுனையாக இருக்கும். அவை நேர்முனையை நாங்கள் என்ன சொல்லணும், எல்லி அதாவது எங்களுடைய மின்கலத்தினுடைய நேர்முனையோடு நாங்கள் தொடுக்க வேண்டும் இந்த சுற்றில். அவை நாங்கள் முதலாவது எல்இடியை நாங்கள் தொடுப்போம். அவள் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நேர்முனையோடு நாங்கள் என்ன செய்யப்படுறோம், நேரடியான என்ன செய்யப்படுறோம், இந்த ஜம்ப வேற எண்ணிக்கை குறைக்கிறதுக்காக வேண்டி நான் நேரடியாக நேர்முனைக்குரிய அந்த பவர் ட்ரெயிலேருந்து நான் இந்த நிலை குத்தான இந்த இதுக்கு வந்து அதை லைனுக்கு நான் என்ன செஞ்சேன்னா மின் அதாவது மின்னோட்டத்தை நான் பெறுவதற்காக வேண்டி வர நினச்சிருக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன செய்யப்போகிறோம், எல்டிஆரை நாங்கள் இணைக்க வேண்டும். எல்டிஆருக்கு வந்து முனைகள் வந்து நேர்மறை முனைகள் காணப்படாது. அவை நாங்கள் என்ன செய்யலாம், எல்இடியோட தொடராக என்ன செய்யப்படும்னா இந்த எல்இடி இணைக்கப்பட்டுள்ள இந்த நிலை குத்து இந்த வரிசையில் வந்து எஞ்சி காணப்படுகின்ற 4 துளைகளில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் என்ன செய்யலாம், இணைக்கலாம். இணைச்சி நான் மற்ற வேறதோட நான் இணைச்சிருக்கிறேன். அதாவது மற்ற குழுமமாக காணப்படுற மற்ற தொகுதியில் வந்து என்ன செஞ்சேன், ஒரு நிலை குத்தியில் காணப்படும் நிலை குத்தாக காணப்படுகிற ஒரு லைனில் ஒரு துளையில் நான் இணைச்சிருக்கிறேன். அடுத்து நாங்கள் எங்களோட மாறுந்தடை 10 கிலோ மாறுந்தடை நான் பயன்படுத்த போகிறேன். இதில் நாங்கள் என்ன செய்ய பண்ணுறோம், நான் இதில் வந்து இந்த பக்கம் காணப்படுகின்ற முனையையும் இந்த பக்கம் காணப்படுகின்ற முனையையும் அதே நேரம் நடுவில் காணப்படுகின்ற மத்தியில் காணப்படுகின்ற முனையை நான் பயன்படுத்த போகிறேன். இந்த முனையை நான் பயன்படுத்த இல்லை. நீங்கள் ஏதாவது 2 முனையை நீங்கள் என்ன செய்யலாம், நடுவில் இருக்கிற முனையோடு சேர்த்து ஏதாவது ஒரு முனையை நீங்கள் பயன்படுத்த முடியும். மாறுந்தடையான அதை பயன்படுத்துகின்ற போது இந்த 2 முனைகளையும் நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் இது ஒரு நிலையான தடையாக 10 கிலோ நிலையான தடையாக தொழிற்பாடு நாங்கள் நேரத்தில் தெரிஞ்சிருக்கிறோம். ஆகவே மாணவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ நாங்கள் இவரை இந்த மாறும் தடையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதோடு நாங்கள் தொடுப்போம். மாறும் தடையை நாங்கள் தொடுக்கின்ற போதும் இதில் பாருங்கள், அதாவது எல்டிஆரோட நான் என்ன செய்யணும், தொடராக தொடுக்க வேண்டும். ஆகவே நான் இவ்வாறு இந்த பக்கமாக நான் தொடுக்க போகிறேன். ஏன் நாங்கள் இப்படி பக்கமாக தொடுக்கிறோன்னு சொன்னால், இந்த மாறும் தடையை நீங்கள் எப்படி நடுவில் தொடுக்கின்ற போதும் இவரை நாங்கள் திருப்புறதமிழுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே நீங்கள் இவ்வாறு பக்கமாக தொடுத்திங்கன்னா உங்களுக்கு கையாளுறது வந்து இலகுவாக இருக்கும். ஆகவே நான் என்ன செய்யணும்னா இவ்வாறு பக்கமாக நான் இவ்வாறு முறையாக தொடுக்க வேண்டும். அடுத்தது வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னா ஜம்ப வயரை பயன்படுத்தி இந்த ஜம்ப வயசை நாங்கள் பயன்படுத்தலாம். ஜம்ப வயசை பயன்படுத்தி என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால், அதாவது மாறும் தடையினுடைய மத்திய முனை இதில் நீங்கள் பார்க்கலாம், பக்கமாக இருக்கிற முனை நாங்கள் பயன்படுத்தாமல் மத்தியில் இருக்கிற முனை வந்து எந்த நிலை குத்து வரிசையில் காணப்படுதோ அதிலேருந்து நான் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இவ்வாறு ஒரு ஜம்ப வயர் நான் எடுக்கிறேன். எடுத்து அதில் கூட நாங்கள் என்ன சொல்லணும்டா எங்களோட இதை வந்து அதாவது ஆலியை வந்து நாங்கள் என்ன சொல்லணும்டா தொடராக தொடுக்க வேண்டும். அவன் நான் ஆலியை நான் இந்த இடத்துல தொடுப்போம். இப்படி தொடுத்துட்டு இந்த ஜம்ப வயர் நான் என்ன செய்யப்படுறோம்டா இந்த எங்களோட இதனுடைய ஆளினுடைய இந்த முனையோடு நாங்கள் இவ்வாறு தொடராக தொடுக்க வேண்டும்.
அதே மாதிரி இன்னொரு ஜம்ப வேறு எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்டா, இவ்வாறு ஆலியன் அடுத்து என்ன செய்ய போகிறேன், மின்கலத்தினுடைய மறைமுனை தொடுக்கப்பட்டுள்ள இந்த பவர் ட்ரெயிலோடு நான் இவ்வாறு தொடுக்கின்றேன். இப்போ மாணவர்கள் பார்க்கலாம், சுற்று வந்து பூர்ணப்படுத்தப்படுது, ஆகவே எல்இடி ஒளிர்கின்றது. இப்போ நாங்கள் இந்த மாறும் தடையினுடைய தடை பெருமானத்தை மாற்றுகின்ற போது உங்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும், தியரியில் படிச்சுடுவீங்க, இது வந்து ஒரு எல்டிஆரினுடைய தொழிற்பாட்டுக்கான ஒரு தடை பெருமானம், அதே மாதிரி ஒளிச்சரிவுக்கேற்ப எவ்வாறு மாறுபடும்ங்கிறதுக்கான ஒரு வரைபொண்டு காட்டப்பட்டிருக்குது. இந்த வரைபில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த எல்டிஆரினுடைய ஒளிச்சரிவு அதிகரிக்கின்ற போது, இந்த வரைபில் நீங்கள் பாருங்கள், ஒளிச்சரிவு அதிகரித்து கொண்டு போகின்ற போது தடை பெருமானம் என்ன செய்ய முடிச்சுன்னா குறைவடையும். இப்போ எங்களோட ஒளிச்சரிவு உயர்வாக இருக்குது இந்த இடத்துல, ஆகவே தடை பெருமானம் குறைவாக இருக்குது. எல்டிஆர் தடை பெருமானம் குறைவு, ஆக என்ன செய்ய முடியாது, மின்னோட்டம் பாயிரத்தால் வந்து என்ன செய்யுதுன்னா எங்களை சுற்று வந்து தொழிற்படுகின்றது. இதனூடாக இவ்வாறு மின்னோட்டம் வந்து பாய்கின்றது, ஆகவே சுற்று வந்து தொழிற்படுகின்றது. இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த தடையினுடைய மாறும் தடையினுடைய தடை பெருமானத்தை நாங்கள் மாற்றுகின்ற போது, ஒளிச்சரிவை நாங்கள் மாற்ற இல்லை, மாறும் தடையினுடைய தடை பெருமானத்தை நான் மாற்ற போகிறேன். மாறும் தடையினுடைய தடை பெருமானத்தை நாங்கள் மாற்றுகின்ற போது இந்த வயர்கள் நாங்கள் கொஞ்சம் இறுக்கமாக இணைக்க வேண்டும், இல்லைன்னுச்சுன்னா எங்களுக்கு ப்ராக்டிக்கல் சேர்க்கல வந்தும் கஷ்டமாக இருக்கும். சரி, மாறும் தடையினுடைய தடை பெருமானத்தை நாங்கள் மாற்றுகின்ற போது பாருங்கள், நான் மாறும் தடையினுடைய தடை பெருமானத்தை நான் மாற்றுறேன், மாற்றுகின்ற போது ஒளிச்சரிவு வந்து குறைவடையுது. ஒளிச்சரிவு குறைவடையின் என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த மாறும் தடையினுடைய தடை பெருமானம் அதிகரிக்குது, அவை இதனோட மின்னோட்டம் பாயிறது குறைவு, அவை எல்லினுடைய ஒளிச்சரிவு குறைவடைகின்றது. மாறும் தடையினுடைய தடை பெருமானத்தை நான் குறைக்கின்ற போது ஒளிச்சரிவு வந்து என்ன செய்யண்டா அதிகரிக்குது, அவை இதனோட மின்னோட்டம் வந்தும் அதிகமாக பாயும், அவை என்ன செய்யண்டா எல்இடி வந்தும் ஒளிருகின்ற, அதாவது பிரகாசமாக ஒளிருகின்றது. இப்போ எங்களுக்கு இந்த சுற்றில் வந்து நோக்கம் அதுவல்ல, எல்டிஆர் வந்தும் ஒளி உள்ள போது என்ன செய்யண்டா என்ன செய்யுது, எங்களோட மின்கலம் வந்து அதாவது எல்இடி வந்து என்ன செய்யண்டா ஒளிருது. இவருக்கு நாங்கள் இருளை வழங்குகின்ற போது என்ன செய்கிறார் பார்ப்போம். நாங்கள் அதான் எல்டிஆருடைய தொழிற்பாட்டை நாங்கள் சோதிக்கிறது. இப்போ எல்டிஆருக்கு நான் இருளை வழங்க போகிறேன், ஒளி உள்ள போது என்ன செய்கிற அந்த வரைவின பிரகாரம் ஒளி உள்ள போது வந்து தடை பெருமானம் என்ன செய்யுது குறைவாக இருக்குது, அவை ஒரு கடத்தியாக தொழிற்படுகுது. இப்போ நான் ஒரு கருப்புறமான கடதாசி எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இவ்வாறு நான் இவரை மூட போகிறேன், நான் இருளாக்க போகிறேன். இருளாக்குன்ற போது பாருங்கள், எங்களோட எல்இடி வந்து என்ன செய்கிற தொழிற்படவில்லை. எல்இடி தொழிற்படலைன்னா என்ன அர்த்தம், எங்களோட எல்டிஆரில் வந்து இருள் படுகின்ற போது அதனுடைய தடை பெருமானம் மிகவும் உயர்வாக அதிகரிக்கின்றது. இந்த கிராஃபில் பாருங்கள், இருள் இருக்கின்ற ஒளிச்சரிவு குறைவாக இருக்கின்ற போது என்ன செய்ய முடியல, தடைப்பெருமானம் வந்து உயர்வாக காணப்படும் இடத்துல இருக்கும் தடைப்பெருமானம். ஆகவே என்ன செய்யுது, எங்களோட எல்இடி வந்தும் ஒளிரவில்லை. எல்இடி பாருங்கள், கொஞ்சமாக சற்று கொஞ்சமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கு பாருங்கள், இதில் இந்த சுற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒளிர்ந்து கொண்டிருக்குது. அது இதை நாங்கள் என்ன சொல்லணும், அப்படியும் ஒளிரக்கூடாது, அதுக்காக நாங்கள் என்ன சொல்ல முடியாது, அந்த மாறும் தடையினுடைய தடைப்பெருமானத்தை நீங்கள் இப்படி மாற்றங்கள் என்ன செய்ய முடியா, நாங்கள் முழுமையாக ஒளிராமல் ஆக்கலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக ஒளிரவில்லை, தடையை நாங்கள் கொஞ்சம் இப்படி குறைகள் நிச்சயம்னா கொஞ்சம் ஒளிர்ந்து கொண்டிருக்குது. எனக்கு இப்போ இந்த எல்இடி வந்து கொஞ்சம் ஒளிர விளங்குது. இதை நான் என்ன செய்கிறேன், முழுமையாக ஒளிராமாக்குறதுக்கு வந்து தடை இந்த மாறும் தடையினுடைய தடை பெருமானத்தை நான் மாற்றிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இருள் உள்ள போது எல்இடி ஒளிரவில்லை, ஒளி உள்ள போது எல்இடி பிரகாசமாக ஒளிர்கின்றது. ஒளி உள்ள போது எல்இடி பிரகாசமாக ஒளிர்கின்றது, இருள் உள்ள போது என்ன செய்யமாட்டா எல்இடி ஒளிரவில்லை. இந்த தடை பெருமானத்தை நாங்கள் ஏன் மாற்றணும்னு சொன்னால், அதாவது இருளுள்ள போது என்ன செய்யுதுன்றா எல்இடி முழுமையாக ஒளிரக்கூடாது, ஒளியுள்ள போது பிரகாசமாக ஒளிரணும். இப்போ இதில் பாருங்கள், தடை பெருமானத்தை நாங்கள் கூட்டினோம்ண்டா ஒளி வெளிச்சம் குறையுதுனே, ஆனாலும் இருள் இருக்கின்ற போது என்ன செய்யமாட்டா எல்இடி ஒளிரவில்லை. இந்த நிலையங்களுக்கு பொருத்தமானது இல்லை. என்ன செய்யணும், இங்கே எங்களுக்கு இருளுள்ள போது வேறு முற்றாக என்ன செய்யணும், அணைய வேண்டும், ஒளி உள்ள போது பிரகாசமாக ஒளிர வேண்டும், வெளிச்சம் வந்து குறைவாக இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் பிரகாசமாக ஒளிர வச்சு கொண்டு நாங்கள் வேறு நல்ல பிரகாசமாக ஒளிருகின்றது, இதான் எங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் வேறு இருளாக்குன்ற போது முழுமையாக அணைய வேண்டும், முழுமையாக அணைஞ்சிருக்குதா பாருங்கள், ஓ முழுமையாக அணைந்துள்ளது. ஆகவே இந்த நிலை தான் எங்களுக்கு அவசியம். அப்போ முழுமையாக அணைய வேண்டும் இருள் உள்ள போது, ஒளி உள்ள போது பிரகாசமாக ஒளிர வேண்டும், இதுதான் எங்களோட எல்இடியினுடைய தொழிற்பாடாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கே வந்து நாங்கள் முடிவுக்கு வரலாம் என்னென்னு சொன்னால், எல்இடியானது ஒளிர்வதற்கு காரணம் வந்து, அதாவது ஒளி உள்ள போது ஒளிர்வதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஒளி உள்ள போது எல்டிஆருடைய தடை பெருமானம் வந்து குறைவாக காணப்படுகின்றது, எங்களோட மாறும் தடையினுடைய தடை பெருமானம் குறைவாக காணப்படுகின்றது, ஆகவே மின்னோட்டம் அதிகமாக பாயிரத்தால் வந்தும் எல்இடி வந்து பிரகாசமாக ஒளிர்கின்றது.
இருளாக்கின்ற போது தடையினு அதாவது எல்இடியினுடைய ஒளிச்சரிவு அதாவது ஒளிர்வது வந்து குறைவடைகின்றது அல்லது ஒளிராமல் இருக்கின்றது. காரணம் என்னென்னு எல்டிஆர்னுடைய தடை பெருமானம் வந்தும் தடை பெருமானம் வந்து என்ன செய்யமாட்டால் மிக உயர்வாக காணப்படுகின்றது. ஆகவே என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர் வந்தும் ஒளிராமல் இருக்கின்றது. இதுதான் இதுக்கு காரணம். இந்த சுற்றினுடைய செயற்பாட்டை நாங்கள் இதன் மூலம் விளங்கலாம். இப்போ எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திய எல்டிஆரினுடைய தடைப்பருமானம் எவ்வாறு காணப்படுகின்றதுங்கிறது நாங்கள் சரியாக என்ன செய்ய பண்ணாங்க அளந்து பார்க்க இருக்கின்றோம். ஆகவே மாணவர்கள் நாங்கள் என்ன செய்ய பண்ணுறோம், இப்போ ஒளி உள்ள போது தடைப்பருமானம் குறைவுன்னு சொன்னோம். அப்போ ஆக ஒளி உள்ள போது எங்களுடைய எல்டிஆர்னுடைய தடைப்பருமானம் எவ்வளவுங்கிறத தான் காண வேண்டும். அதே மாதிரி இருளாக இருக்கின்ற போது எங்களுடைய எல்டிஆர்னுடைய தடைப்பருமானம் எவ்வளவுங்கிறத நான் காணப்படணும். ஆகவே நாங்கள் இந்த கிராஃபில் நான் இப்படி கீழ்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தடைப்பருமானம் எவ்வளவோ அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் வந்தும் இதனுடைய தடைப்பருமானம் எவ்வளோங்கிறத நாங்கள் அளவீடு செய்ய இருக்கின்றோம். ஆகவே இந்த அட்டவணையை பாருங்கள். இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்டிஆரின் நிலை இருள் உள்ள நிலையில் வந்தும் எல்டிஆர்னுடைய தடை எவ்வளோன்னு காணுவோம். முதலாவது அப்போ எல்டிஆருடைய அதாவது தடைப்பருமானத்தை நாங்கள் காண வேண்டுமா இருந்தால் நேரடியாக மாணவர்கள் என்ன செய்வான்னு சொன்னால் இப்படி சுற்ற வச்சுக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் எங்களோட பல்மானியில் வந்தும் தடையை நாங்கள் தடையினுடைய தடையை நாங்கள் அளக்கிறதுக்கான இந்த வீச்சு தெரிவு செய்யும் திருகை நாங்கள் இவ்வாறு தெரிவிக்கொண்டு நேரடியாக மாணவர்கள் என்ன செய்வாங்க இந்த சுற்றில் வந்தும் எல்டிஆர் தொழிற்பாடுகின்ற போது என்ன செய்வாங்க அளவீடு செய்யப்போவாங்க. அப்படி நாங்கள் அளவீடு செய்யக்கூடாது. இங்கே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்டிஆருடைய தடை பெருமானத்தை நாங்கள் அளவீடு செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த சுற்றினுடைய ஆலியை நாங்கள் ஆஃப் பண்ண வேண்டும். ஏன்னு சொன்னால் மின்னோட்டம் பாய்கின்ற போது நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தடை பெருமானத்தை நாங்கள் அளவீடு செய்யக்கூடாது. ஆகவே நான் இவ்வாறு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் இதில் பார்க்கலாம் இந்த எல்டிஆர்னுடைய தடைப்பருமானத்தை நாங்கள் அளவீடு செய்வோம். எல்டிஆர் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இலகுவாக நாங்கள் அளவீடு செய்கிறதுக்காக வேண்டி நான் இந்த இணைப்பு வயர் ரெண்டை நான் பயன்படுத்த போகிறேன். இதில் வந்து மஞ்சள் நிறமான வயரை நான் எங்களோட பல்மானியினுடைய சிறப்பு நிறமான வடத்தோடு நான் இணைக்கிறேன். கருப்பு நிறமான வடத்தை நான் என்ன செய்கிறேன்டா, பல்மானியுடைய கருப்பு நிறமான இந்த வடத்தோடு நான் இணைச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த எல்டிஆர்னுடைய ஏதாவது ஒரு முனையில் நான் கருப்பு நிறமான வடத்தை இணைக்கிறேன். அதே மாதிரி சிறப்பு நிறமான வடத்தோடு இணைக்கப்பட்ட இந்த வடத்தை நான் என்ன செய்கிறேன்டா, மற்றைய முனையில் நான் இணைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் எங்களை சுற்று வந்து ஓஃப் பண்ணி இருக்குது. அதே நேரம் இங்கே நான் என்ன செஞ்சேன்டா, தடைப்பருமானத்தை நான் அளக்கிறதுக்கான வீச்சில் நான் என்ன செஞ்சுக்கிறேன், பல்மானியில் நான் இவ்வாறு வைத்திருக்கின்றேன். இப்போ பாருங்கள் எங்களோட வாசிப்பை காட்ட இல்லை. ஆகவே ஒளி உள்ள போது என்ன செய்யணும்டா, தடைப்பருமானம் குறைவரைக்கும் நான் படித்தோம். இப்போ நீங்கள் இந்த வீச்சை நீங்கள் குறைச்சி பாருங்கள். எங்களோட எல்டிஆர்னுடைய தடைப்பருமானத்தை நாங்கள் அளக்கிறதுக்கான இந்த வீச்சை நாங்கள் குறைச்சோம்னு சொன்னால் பெருமானத்தை என்ன செய்யணும், அது காண்பிக்க வேண்டும். ஆகவே இப்போ பாருங்கள் குறைஞ்ச வீச்சில் நான் வச்சு என்ன செஞ்சேன், குறைந்த வீச்சில் வச்சு நாங்கள் பார்க்குற போது தடைப்பருமானத்தை காண்பிக்க இல்லை. ஆகவே அதுக்கு அடுத்து நாங்கள் கூடின வீச்சுக்கு நாங்கள் திருப்ப வேணும். தடைப்பருமானத்தை காட்ட இல்லை, அதை விட கூடிய வீச்சுக்கு நாங்கள் இவ்வாறு திருப்ப வேண்டும். இப்போ என்ன செய்யணும், 20 kΩ வீச்சில் நான் வச்சிருக்கிறேன். ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு தடைப்பருமானத்தை அது காண்பிக்கின்றது. எவ்வளோ தடைப்பருமானம், 4 தசம் கொஞ்சம் மாறுகின்றது. ஆகவே நாங்கள் சொல்லுவோம் 3.99 kΩ. ஆகவே நான் இதில் எழுத போகிறேன், ஒளி உள்ள நிலையில் இங்கே பாருங்கள் இதில் ஒளி உள்ள போது தடைப்பருமானம் குறைவுண்டேன்னு சொன்னாங்க என்ன, ஒளி உள்ள போது வந்து இதில் தடைப்பருமானம் வந்து எவ்வளோன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இதில் சரியாக 4 காட்டிக்கொண்டது, நாங்கள் 4 kΩ இதில் வந்து 20 kΩ வச்சிருக்கிறேன். ஆகவே kΩ நாங்கள் எழுதுவோம். அப்போ அந்த அட்டவணையில் நீங்கள் குறைக்கிறது என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒளி உள்ள நிலையில் வந்து 4 kΩங்கிற தடைப்பருமானத்தை காண்பிக்கின்றது. இப்போ நாங்கள் இவரை இருளாக்கி பார்ப்போம். எங்களோட எல்டிஆரை நாங்கள் இந்த கடதாசியை பயன்படுத்தி என்ன செய்ய போனால் இருள் நிலையை கொண்டு வரேன். இருளாக்குன்ற போது தடைப்பருமானம் என்ன செய்யும், அதிகரிக்கும். இப்போ 20 kΩங்கிற வீச்சு வந்தவங்களுக்கு போதாது பல்மானியில். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், வீச்சை நீங்கள் கூட்ட வேண்டும், காணாது. இன்னும் நீங்கள் வீச்சை கூட்ட வேண்டும். கூட்டுகின்ற போது என்ன செய்யமாண்டா, எங்களோட பல்மானியில் வந்து வாசிப்பை காண்பிக்கின்றது. நாங்கள் எவ்வளோ வச்சுக்க முடிஞ்சு சொன்னால் இதில் இதில் பாருங்கள் 200 kΩ வைக்கணும், நாங்கள் 2000 kΩ நாங்கள் வச்சுருக்கிறோம். ஆகவே என்னுடைய தடைப்பருமானத்தை என்ன செய்யணும், அது காண்பிக்கும். எவ்வளோன்னு பார்த்தோம்னு சொன்னால் தடைப்பருமானம் வந்தும் பல்மானியில் பாருங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட 9000
என்ன கிலோ ஓம் 8000 கிலோ ஓம் அண்ணளவாக 8023 உங்களை இந்த ஒளிச்சரிவை நாங்கள் நினச்சிக்கணும் சரியாக இருளாக கொண்டு வரணும் என்ன ஓம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட கிலோ ஓம் வந்து 1300 கிலோ ஓம் 1300 கிலோ ஓமாக அது காணப்படுகின்றது. ஆகவே 1300 கிலோ ஓம் வந்தும் என்னது இது இருளாக இருக்கின்ற போது இதனுடைய தடைப்பெருமானமாக காணப்படுது. அவையில் பாருங்கள், ஒளி உள்ள நிலையில் வந்து 4 கிலோ ஓம் தடைப்பெருமானம் காணப்படுகின்றது, இருளுள்ள நிலையில் வந்தும் 1300 கிலோ ஓம் தடைப்பெருமானம் வந்தும் இதில் காணப்படுகின்றது. இதன் வந்தும் எங்களுக்கு இந்த எல்டிஆர்னுடைய தொழிற்பாட்டை நாங்கள் சோதிக்க வேண்டிய பரிசோதனையாக காணப்படுகின்றது. ஆகவே இப்போ எங்களோட மாணவர்களுக்கு வந்தும் இந்த எல்டிஆரினுடைய தொழிற்பாட்டை நாங்கள் சோதித்து பார்த்தோம். அதாவது என்ன முடிவுக்கு நாங்கள் வருவோம்னு சொன்னால், அதில் இருள் உள்ள நிலையில் வந்தும் எல்டிஆர்னுடைய தடைப்பெருமானம் வந்து உயர்வாகவும், ஒளி உள்ள நிலையில் வந்தும் எல்டிஆர்னுடைய தடைப்பெருமானம் வந்தும் குறைவாகவும் காணப்படும். அது 4 கிலோவாக காணப்படுது, குறைவாக காணப்படும். அதாவது ஒளி உள்ள நிலையில் வந்தும் இருள் உள்ள நிலையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 1300 கிலோ ஓமாக காணப்படுகின்றதுங்கிறது நாங்கள் இந்த பரிசோதனை மூலம் நாங்கள் முடிவுக்கு வரலாம். இதுக்கு மேலதிகமாக நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தில் பார்த்துருவோம். என்னென்னு சொன்னால், இந்த எல்இடி வந்தும் தொழிற்படுகின்ற போது, அதாவது எல்டிஆர் வந்தும் இவ்வாறு தொழிற்படுகின்ற போதும், பாருங்கள் இந்த சுற்று தொழிற்பாடுது, எல்இடி வந்து ஒளிந்து கொண்டிருக்குது. இப்போ எங்கள்கிட்ட வந்தும் தெரிஞ்சிருக்கோம், எங்களுக்கு இந்த எல்டிஆருக்கு குறுக்கே காணப்படுகின்ற அழுத்த வேறுபாட்டையும் எங்களுக்கு அளக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். எல்டிஆருக்கு குறுக்கே காணப்படுகின்ற அழுத்த வேறுபாடு, இருள் நிலையில் வந்தும் அழுத்த வேறுபாடு எவ்வளவு, ஒளி உள்ள நிலையில் வந்தும் அழுத்த வேறுபாடு எவ்வளோன்னு எங்களுக்கு அளக்க தெரிஞ்சிருக்கணும். அதை நாங்கள் எப்படி அளக்கணும்னு பார்ப்போம். இப்போ நான் ஒளி உள்ள நிலையை நாங்கள் நினச்சோம்னா ஆலியை நாங்கள் ஆன் பண்ணணும், அப்போ என்ன செய்யும், சுற்று வேலை செய்யும். இப்போ நாங்கள் நினச்சப்பறோம்டா எங்களோட பல்மானியில் வந்தும் நேர்வோட்ட அழுத்த வேறுபாடு அளக்கிறதுக்கான வீச்சில் நான் நினச்சோணும், வேறு நான் திரிய வைக்க வேண்டும். நான் 20 ஓமில் நான் திரிய வச்சிருக்கிறேன், ஏன்னா நாங்கள் 9 வோல்டேஜ் மின்கலம் பயன்படுத்தினதுக்காக வேண்டி. அப்போ 9 விட குறைந்த வோல்டேஜ் தான் இதில் காண்பிக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நேர்முனையோடு நாங்கள் நினச்சோணும்னு சொன்னால் எங்களோட பல்மானியினுடைய நேர்முனையை நாங்கள் நினச்சோணும். பல்மானியினுடைய நேர்முனையை நாங்கள் வந்தும் இந்த இதனுடைய, அதாவது எல்டிஆரினுடைய நேர்முனை பக்கமாக, அதாவது நேர் மின்னோட்டம் வருகின்ற பக்கம் நாங்கள் நினச்சோம்னா இவ்வாறு இணைக்க வேண்டும். அதே மாதிரி மறைமுனை, நான் அந்த கருப்பு நிறமான படத்தை நான் மின்கலத்தினுடைய மறைமுனை பக்கம் நான் நினச்சோம்னா இவ்வாறு இணைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளி உள்ள நிலையில் எல்டிஆருக்கு குறுக்கே காணப்படுகின்ற அழுத்த வேறுபாடு வந்தும் 6.66 வோல்டேஜ். ஒளி உள்ள போது நம்ம இடத்துல அழுத்த வேறுபாடு வி வந்தும் என்ன எல்டிஆரினுடைய அழுத்த வேறுபாடு வி வந்து எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் 6.66 வோல்டேஜாக இருக்குது. இப்போ நாங்கள் இருளாக்கி பார்ப்போம். இருள் நிலையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு வந்தும் இவ்வாறு காணப்படுதுன்னு பார்ப்போம். இருளுள்ள நிலையில் வந்தும் எங்களோட எல்டிஆருக்கு குறுக்கே காணப்படுகின்ற, குறுக்காக காணப்படுகின்ற அழுத்த வேறுபாடு வந்தும் 7.35 வோல்டேஜ். 7.35 வோல்டேஜ் ஆக காணப்படுகின்றது இருள் உள்ள நிலையில். இப்போ இவ்வாறு என்ன செய்யமாண்டா, காரணம் என்னென்னா தடைப்பெருமானம் என்ன செஞ்சு இருள் நிலையில் அதிகரிச்சிருக்குது. ஆகவே வந்தும் 7.35 வோல்டேஜுங்கிற மின்னழுத்த வேறுபாடு வந்தும் இந்த எல்டிஆருக்கு குறுக்கே காணப்படுகின்றது. இதான் வந்தும் எங்களோட அதே நேரம் நாங்கள் இன்னும் ஒரு செயற்பாடுகளை பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், இந்த எல்இடி வந்தும் என்ன செய்யலாம், முறையாக தொழிற்பாடுவதற்கு, அதாவது ஒளி உள்ள போது ஒளிர்வதற்கும், ஒளி இல்லாத போது இருளாக இல்லை போது முழுமையாக அணைவதற்கும் தேவையான இந்த மாறும் தடையினுடைய தடைப்பெருமானத்தை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தாலும் இந்த பரிசோதனை நாங்கள் என்ன செய்யலாம்டா, அதையும் நாங்கள் காண முடியும். அதை நாங்கள் எப்படி காணலாம்னு பார்ப்போம். இந்த மாறும் தடையினுடைய தடைப்பெருமானம் இந்த நிலையில் வந்தும் எவ்வாறு காணப்படும், எவ்வளவு காணப்படும் நான் அளக்க போகிறேன். அதை நாங்கள் பார்த்துட்டு பாருங்கள், இதில் தடைப்பெருமானம் அளக்கிறதுக்கான வீச்சை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தடைப்பெருமானம் நாங்கள் அளவிட செய்கிறதுக்கான வீச்சை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அது நான் ஒரு 200 ஓம் அல்லது 200 ஓமில் நாங்கள் வைக்கலாம், அல்லது 2000 ஓமில் நாங்கள் 200 ஓமில் வச்சு பார்ப்போம் நாங்கள் குறைந்த வீச்சிலிருந்து. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதனுடைய தடைப்பெருமானத்தை நாங்கள் அளக்க வேண்டும். தடைப்பெருமானத்தை நாங்கள் அளக்கிறதாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் நினச்சோணும், இந்த மின் சுற்றினுடைய இந்த ஆலியை நாங்கள் நினச்சோணும், ஆஃப் பண்ண வேண்டும். தடைப்பெருமானத்தை நாங்கள் அளக்கிறதுக்காக வேண்டி, அழுத்த வேறுபாடுன்னு சொன்னால் என்ன செய்ய ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இவரை நாங்கள் திருப்பக்கூடாது. இப்போ திருப்பாமல் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இவருடைய தடைப்பெருமானத்தை நான் அளவில் செய்ய போகிறேன்.
இப்போ பாருங்கள், நான் இலகுவ அளவீடு செய்கிறதுக்காக வேண்டி நேர்மறை முனையங்களுக்கு அவசியம் இல்லை. ஆகவே நான் என்ன செய்யணும், தடையினுடைய இந்த முனையோடு தொடுக்கப்பட்டுள்ள இந்த எல்டிஆர் முனையில் இணைச்சிருக்கிறேன். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம மாணவர்கள் வந்து இவ்வாறு ஒரு ஜம்ப வயர் எடுத்துனாங்கன்னு சரி, இப்போ எங்களை படத்துக்கு இணைக்கிறது கஷ்டம் தானே, ஜம்ப வயர் ஒன்று எடுத்துனாங்கன்னு சரி, தடையினுடைய இந்த முனையோடு நாங்கள் இவரை நாங்கள் இவ்வாறு இணைச்சி இதை நாங்கள் இதோடு இணைக்கலாம். அதே நேரம் இந்த தடையினுடைய மற்ற முனையோடு தொடுக்கப்பட்ட இந்த இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமான இந்த வடம், இதனுடைய முனையுடன் நாங்கள் பிறகு இணைக்கலாம். இணைச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய தடைப்பொருமானத்தை நாங்கள் அளவீடு செய்யலாம். மானியில் பாருங்கள் மாணவர்கள், மானியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மானியினுடைய வாசிப்பு வந்து 13.9 ஓம், கிலோ ஓம் அல்ல, ஏன்னா நாங்கள் இங்கே வச்சுக்கிறோம் வந்து 200 ஓம்ங்கிற வீச்சில் நாங்கள் வச்சுருக்கிறோம். 13.9 ஓம்ங்கிற வாசிப்பை வந்து இது காண்பிக்குது. இது நீங்கள் 2000 ஓமில் வச்சிங்கன்னு சொன்னால் 0.5 காண்பிக்கும் என்ன. அவை நாங்கள் என்ன செய்யலாம், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13.8 ஓம் அல்லது 14 ஓம்ன்ட்டு நாங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். இந்த மாறும் தடையினுடைய தடைப்பொருமானம், அவள் மிக குறைந்த தடைப்பொருமானம் தான் நான் மாறும் தடையை பயன்படுத்துகிறோம். ஆகவே மாறும் தடையினுடைய தடைப்பொருமானம் வந்து நாங்கள் இதில் போடலாம். என்னென்னு சொல்லி முறையாக தொழிற்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட 14 ஓம் தடை தான் நாங்கள் இங்கே பயன்படுத்தி இருக்கின்றோம் இந்த பரிசோதனையில். அவை இவ்வாறு நாங்கள் பல முடிவுகளை நாங்கள் என்ன செய்யலாம்டா, இந்த எல்லினுடைய தொழிற்பாட்டை நாங்கள் துணிகின்ற போது நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி மாணவர்களே, இன்றைய ப்ராக்டிக்கலில் நாங்கள் எல்டிஆரினுடைய தொழிற்பாட்டை நாங்கள் துணிஞ்சிருந்தோம். ஆகவே அடுத்த ப்ராக்டிக்கலில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.